திருச்சி சூர்யா அவர்கள். சார் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உனக்கு என்ன பாத்துருவோம் பண்ண, இந்தியாவில எத்தனை கோடி மக்கள் இருக்காங்க, அத்தனை பேர்ல என்னைய மட்டும் ஒரு ஆளை செலக்ட் பண்ணி என் வாழ்க்கையில கபடி விளையாடுறியே? எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு பாரு, நமக்காக அம்மட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில காத்து கிடக்குறாங்களே. சவுக்கு மீடியால அந்த 16 வயசு குழந்தைய வந்து மிஸ்யூஸ் பண்ணார் சொல்றீங்களா? ஐயோ, நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்தே. இல்ல, அது ஆக்சுவலா என்னன்னா, நாங்க அந்த மெட்டீரியலை இவங்க ரிட்ரைவ் பண்ணப்ப இந்த டேட்டா இருக்க போக அந்த பொண்ணு யாருன்னு தேடுறாங்க, அப்பதான் அது மைனர் பிள்ளைன்னு தெரியுது. பிஞ்சு பிள்ளைய, பிஞ்சு பிள்ளைகளை தின்றுருக்கான் சார் அவன், ராஸ்கர். அவனை இப்பே சார் ரோடு ரோலர் அதை வச்சு ஏத்தி கொள்ளணும் சார் அவனை. அத்தே கண்ணுல பட்டுனா என்ன ஆயிருப்பேன், சந்தோஷத்தை உருவாக்கிக்கிற மாதிரியான மந்திரிங்களை மிரட்டறான் இங்க எல்லா கட்சியும், இவனை பார்த்தா பயப்படுது, எல்லா மீடியாவும் இவன் கையில தான் இருக்குது. நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்குற, இல்ல அவ்வளவு பெரிய அப்பா டகரான்னு கேக்குறேன். அப்ப அந்த அதிகாரத்துவத்தை கையில் வச்சிருக்காங்கிறப்ப நீங்க எப்படி நாளைக்கு அந்த பிள்ளைங்க பயப்படாம இருக்கும், அதாவது தன்னுடைய மானத்துக்கு பயப்படுதுங்க. உங்ககிட்ட கரண்ட் இருக்கிறதுனால தானே நீ லோன் வாங்கி லோன் வாங்கி வீடு கட்டாம தாலி கட்டிட்டு இருக்கற, ஃபியூஸ் புடிங்கிட்டா எப்படி? ஸ்ரீமதிங்கிற ஒரு 10 வயசு பொண்ணு நாளைக்கு பள்ளிக்கூடத்துல இறந்து போனதுக்கு, நாளைக்கு அந்த பொண்ணு லவ் பண்ணிக்கிட்டு இருந்துச்சுன்னு நாளைக்கு இறந்து போன ஆன்மாவை கேவலப்படுத்தின நாய் ஸ்கூல்ல பணம் வாங்கிட்டு, இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? வேலைக்கு வராங்க, தான் ஸ்டுடியோவுக்கு வேலைக்கு வராங்க, வேலை எடுக்கிறேன், வேலைக்கு வைக்கிறவங்கள மட்டும்தான் கை வைக்கணும்னு அவசியம் இல்ல. வேலை கேட்டு வந்த பொண்ணை மாசமாக்கணும். அதுல இந்த லவ் டுடே படத்துல வர மாதிரி ட்ரைப் ட்ரெஸ் எல்லாம் போட்டு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி ஒரு 10 போட்டோ இப்படி இப்படி அனுப்புறப்பே உங்க இன்டென்ஷன் என்ன, நீங்க எல்லாத்துக்கும் தயாருங்கிறத நீங்க காட்டிக்கிறீங்க. என்னடா சொல்றீங்க, இது இது மாமா வேலையோட மோசமானது. யாரும் விருப்பப்பட்டவங்க கூட இருந்த மாதிரியே தெரியல. விருப்பம் இல்லாதவர்களை அடைவதும் மிரட்டி அவர்களை அடிப்பணிய வைப்பதும் தான் இவங்களோட வேலையாவே இருக்குது. திருச்சி சூர்யா இங்க சொல்லிட்டு இருக்கிற மாதிரி ரொம்ப முக்கியமானது, அவர்களுடைய முழு டாக்குமெண்ட்டும் போலீஸ் கையில இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவர் பல பெண்களிடம் ஆபாசமாக மோசமான முறையில் நடந்து கொண்டிருக்கிறார், அதை ரெக்கார்டு செஞ்சும் வச்சிருக்கிறாரு. நீ யாராவது எவ்வளவு லஞ்சம் வாங்கினா என்னென்ன பண்ணுங்கிற போற வீடியோவில படம் எடுத்தாச்சு, வர்ற பொங்கலுக்கு ரிலீஸ் போட்டோன்னு சொல்றாரு, 4 பேர்னு சொல்றாரு, 4 பேர் அல்ல 400 பேர் அப்படிங்கிறது தான் தகவல். ஒவ்வொரு பெண்ணிடமும் நீ உறவாடுவதை நீ வீடியோ பிடித்து வைத்திருக்கிறாய். எல்லாமும் வீடியோ உள்ள ஸ்டோரேஜும் ஆயிருக்குது. மவனே, நாங்களாவது இந்த ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகிடுவோம், நீ ரிலீஸே ஆக முடியாத ஆயுள் தண்டனை கைதிடா. ஒரு பெண்ணை காதலிக்கிறேன்னு சொல்லி ஏமாற்றி அவளுடைய போட்டோக்களை எடுத்து உள்ள வச்சு அவளை மிரட்டி மறுபடியும் அவளை பாலியல் ரீதியாக சுரண்டுவது குற்றமா தெரியல, இதை ஏண்டா செஞ்ச, இதெல்லாம் ஏண்டா எடுத்து வச்சிருக்கிறேன்னு ஒரு போலீஸ் அதிகாரி உன்னிட்ட விசாரிச்சது உனக்கு வந்து அயோக்கியத்தன்மை, நீ வெளியில பேசிட்டு இருக்கிற, நீ எவ்வளவு பெரிய அயோக்கிய பய. என்னடா பாக்குற பண்ணி பயல, புரிய
ஒழுக்கம் குறித்து அறம் குறித்து பிறருடைய இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்க கூடாதுன்னு சொல்லுகிற நபர் தன்னுடைய செல்லிலேயே இவ்வளவு டேட்டாக்களை பதிந்து வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத தன்னுடைய வாயாலேயே ஒரு ஒப்புதல் வாக்கு மூலமாக தன்னை அறியாமல் கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத முக்கியம். அப்ப எந்த அளவிற்கு ஒரு மோசமான நபர் மாமாவிலே மெயின் ப்ரொஃபஷனை பார்த்துக்கிட்டு இருக்கான் சார். ஒவ்வொரு காதலீட்டையும் ஒவ்வொரு பெண்ணீட்டையும் தான் விளையாடுவதையும் இதையும் வீடியோ எடுத்து வைத்திருக்கிற ஒரு நபராக இந்த சவுக்கு இருக்கிறார். நீ எல்லாம் பெரிய மனுஷனடா பேப்பாயில பேப்பாயில ஈத்ரபாயில பேப்பாயில. கோடிக்கணக்கான ரூபாய் தன்னுடைய ஆசை நாயகிக்கு காதலிக்கு 5.75 கோடி ரூபாய்க்கு டி நகர்ல வீடு வாங்கி கொடுத்திருக்கிறாப்ல. டைல்ஸ் போடுறாங்களே டைல்ஸ் குளு 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 வீடு ஃபுல்லா ஏசியாம என்ன செகண்ட் சேனலுக்கு சிட்டி நல்லா தெரியுதா? இதையெல்லாம் வந்து நாளைக்கு தற்பாதுகாப்பு நமக்கு வந்து பாதுகாக்க வேண்டும்னா சீமானோடு ஒரு நட்புறவை இப்போது ஏற்படுத்தி கொண்டால் இந்த பிரச்சனையிலிருந்து கொஞ்சம் மூச்சு விடலாம் அப்படின்னு நினைக்கிறாப்ல. நீ ஒண்ணு பயப்படாத அதனால கட்சியே புரோக்கர் கட்சியா வச்சிருக்கிற சீமான் தான் நமக்கு காலகாலத்துக்கு ஆதரவா இருக்க முடியும். நீங்கள் தியாகம் பண்ணிட்டு இந்த நாட்டு மக்களுக்காக போராடிட்டு களத்துல நின்றுட்டு போல கஞ்சா குடிச்சு பெண்களை அபியூஸ் பண்ணிட்டு அயோக்கியத்தனம் பண்ணிட்டு உள்ள போயிருக்கீங்க. நீ என்னடா நாட்டு சுதந்திரத்துக்கடா போராட்டு போன திருட்டு போயண்டா நீ நீ ஒரு திருடன். முழுக்க முழுக்க இந்த அயோக்கிய கூட்டம் சவுக்கு ஃபெலிக்ஸ் ரெண்டு பேருமே தங்களை புனிதர்களாக கட்டமைப்பதற்காக மீண்டும் மீண்டும் தொடர்ந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. இவர்கள் புனிதர்கள் அல்ல, இவர்கள் ஒரு புரோக்கர்கள். அம்மா புரோக்கர்லாம் அவ்வளவு கேவலமா பேசாதம்மா. அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்காக நைட்டின் டேயும் செத்து சுண்ணாம்பாய் எவ்வளவு சிரமப்படுறாங்க. சில நேரத்துல கம்சன் கூட கிடைக்கிறது இல்லம்மா. அவங்கள போய் நாயின்னு பேசலாமா? வரணும் சார், இதை மட்டும் பாத்துட்டு போ. அப்பதான் என் மனசு குழுகுழுன்னு இருக்கா. நான் 10-12 வாட்டி உதயநிதி பாத்திருக்கேன் இல்லையோ. எனக்கு உதயநிதி யாருன்னு தெரியும். சிஎம்ஏ நேரம் தான் மீட் பண்ணிருக்கேன். நான் சொல்லுறீங்க அவ்வளவு கடுமையா நான் சிஎம் விமர்சனம் பண்ணிருக்கேன். அவர் பார்த்த உடனே டேய் என்னடா நினைச்சிட்டு இருக்கேன்னு கேக்கணும். சிஎம் இன்முகத்தோட வரவேற்றாரு என்ன முதல்வர். அவங்க எதுக்கு சொல்றேன்னா அவங்க மனசுல இவ்வளவு பழிவாங்கும் எண்ணம் இருக்க வாய்ப்பு இல்லை. உதயநிதிக்கு இந்த மாதிரி எல்லாம் ஒரு பழிவாங்கும் உணர்ச்சின்றது இல்லை. அவர் அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணக்கூடிய நபர் கிடையாது. பர்சனலாக அந்த மாதிரி ஆள் கிடையாது. யாரையும் இந்த மாதிரி பழி வாங்கணும், நசுக்கணும், வாழ்க்கையை புண்டோடு அழிக்கணுன்ற எண்ணம் அவங்க அப்பாவுக்கும் கிடையாது, உதயநிதிக்கும் கிடையாது. எனக்கு நல்லா தெரியும். அடச்சி படுத்தே விட்டான் ஐயா, வாருங்கள் போவோம். ஸ்டார்ட் பண்ணு. இங்கே இங்கே வா. அப்படியா அப்படியா. படக்கி படக்கிலடி படக்கில மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவா. சரியா, உங்க வீட்டு பிள்ளையா நடந்து எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.